ஆறு இருபத்தி ஒன்று மத்தியும் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ உங்கள் உங்கள் இருதயமும் அங்கே இருக்கும் இப்போ நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டும் இப்போ எல்லாருடைய இருதயமும் இங்கே பைபிள் சைடில் தான் இருக்குது கவனமாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் வீட்டில் ஆ வேறு இடத்துல இருக்கும் கடைகளில் இருக்கும் சாப்பாடு கடைகளில் இருக்கும் எங்கே வேணா இருக்கும் ஆனால் உங்களுடைய இருதயம் எங்கே இருக்கிறது அதில் கவனமாக இருக்க வேண்டும் உங்கள் பொக்கிஷம் எங்கேயோ அங்கே உங்களுடைய நமக்கெல்லாம் பொக்கிஷமே இல்லாதனால நம்முடைய இதயம் எப்பவும் பலிவிடத்தில் இருக்கும் நம்ம இருதயம் எப்போதும் பரலோகத்தில் இருக்கும் உங்களுடைய இருதயம் உங்களுடைய பொக்கிஷம் எங்கே வச்சிருக்கிறோம் அதில் நம்முடைய அப்போ நம்முடைய இருதயம் எங்கே இருக்க வேண்டும் நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் இதை நம் கவனமாய் காத்துக்கொள்ள வேண்டும் எது பெரிய அசர்ட்ன்னு கேட்டால் நமக்கு எது பெரிய அசர்ட்டாக இருக்க முடியும் நம்முடைய இருதயம்தான் பெரிய அசெட்டாக இருக்க முடியும் இந்த இன்னைக்கு உலகத்துல பொருளாதார வீழ்ச்சிகள் திடீர் திடீர்னு ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லி சொல்றாங்க பொருளாதார வீழ்ச்சின்னு சொல்றாங்க திடீர்னு தங்கத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் திடீர்னு இடத்துல போய் இன்வெஸ்ட் பண்ணணும் திடீர்னு இன்னொன்று ஏதோ சொன்னா பிட்காயின்ஸ் அதில் போய் இன்வெஸ்ட் பண்ணோம் அங்கங்கே எழுதி போட்டோம்னா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பிட் காயின் பிட்காயின் இது என்னடா இது பிட்காயின் இது கேம் கேம் போடலன்னு நினச்சேன் பிட்காயின்ல இன்வெஸ்ட் தான் உங்களுக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைக்கிறாங்க தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ண திடீர்னு பார்த்தா தங்க வேலை கூடுதுங்க குறையுதுங்க இடம் விலை கூடுதுங்க குறையுதுங்க ஒரு சாரார் ஐடிஸ் எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா எது பெரிய அசர்ட்டாக இருக்க முடியும் சொன்னால் உங்ககிட்ட நிறைய டேட்டாஸ் இருக்குதா நிறைய ஃபோன் நம்பர்ஸ் நிறைய மக்களோட டேட்டாஸ் இருக்குதா நீங்கள் தான் பெரிய பணக்காரங்க ஏன்னா வாட்ஸ்அப் கம்பெனி அப்படி தான் பணம் கொடுத்து ஃபேஸ்புக் கம்பெனி வாங்கி சொல்லலாம் அப்போ உங்ககிட்ட நிறைய டேட்டாஸ் இருந்ததுனா நீங்க தான் பெரிய பணக்காரங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படியா அப்ப நம்ம சர்ச்சில் நிறைய டேட்டாஸ் இருக்குது அப்ப நம்ம பெரிய பணக்காரங்க அப்படி அல்ல நிறைய ஏரியா பாஸ்டர்ஸ்ட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐயாயிரம் குடும்பங்களோட டேட்டாஸ் இருக்குது அப்படி அல்ல இப்போ எது எது வேணாலும் அப்போ நம்முடைய நினைவுகள் அதை நாம் சரியாக காத்துக்கொள்ள வேண்டும் இதுதான் பொக்கிஷம் அதுதான் பொக்கிஷம்னு சொல்லி நம்முடைய நேரத்தையும் நம்முடைய காலத்தையும் நம்முடைய காலந்துகளை நம்ம வேஸ்ட் பண்ண முடியாது நம்முடைய நினைவுகள் அது முக்கியமானது நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படி பரிசுத்தமாக இருக்கணும் தேவனுக்கு ஏற்ற சிந்தனையாக இருக்கணும் சபைக்கேற்ற சிந்தனையாக இருக்கணும் தேவராஜ்யத்துக்கு ஏற்ற சிந்தனையாக இருக்கணும் அப்போ நம்ம பரலோக ராஜ்யத்தில் ஐஸ் இருப்போம் தேவராஜ்யத்தில் கனம் பெற்றவர்களாக இருப்போம் சபை சருத்திரத்திலே இடம் பெற்றவர்களாய் நம்முடைய பேர் எழுதப்பட்டதா இன்னான் இன்னான்னு சொல்லி யாருடைய பேர்லாம் இருக்கிறதோ அதில் நம்முடைய பேரும் எழுதப்படத்தக்கதாக நம்முடைய இருதயத்தின் நினைவுகள் பரிசுத்தமா இருந்தால் நம்முடைய பேரும் அங்கே எழுதப்படும் அலுவயா